வணக்கம். என்னோட பேர் வந்து மாவெங்கட். நான் ஒரு ஏஎல்பி ஜோதிடர். நான் வந்து அக்ஷய லக்ன பத்ததி முறையில ஜோதிடம் பார்த்து வரேன். மிக துல்லியமாக இந்த முறையில பலன் எடுக்கிறதுக்கு எனக்கு முடியாது. என்னிடம் பார்ப்ப வர்றவங்க எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஃபீல் பண்றாங்க. நீங்க வந்து நடந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க மேடம், நாங்க வந்து நடக்க போறதையும் நீங்க சொல்றீங்க, நாங்க அதுல கவனமா இருந்துக்கிறோம், நாங்க எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கறத நீங்க வந்து சொல்லிட்டீங்க, நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பாக நாங்க நடந்துக்கிறோம், எங்களுக்கு உங்கள் வார்த்தையின் மீது, அதாவது ஜாதகம் பார்த்து அவங்களுக்கு சொன்ன பலன் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறது அவங்க கூறிய பலன். ஸோ இந்த அக்ஷய லக்ன பத்ததி வந்து மிக எளிமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் துல்லியமாக பலன் எடுக்க முடிகிறது அப்படிங்கிறத நம்மளை உணர்த்துறது அந்த ஜாதகருக்கு. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு என்னதான் கொடுக்கறோம் நமக்கு தெரியாது, என்ன கொடுத்தாலும் நடக்காது. பட் அவங்களுக்கு வந்து இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது, இந்த காலகட்டத்தில் இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு வழிமுறைகளை அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அவங்க வந்து லைஃப் லாங் அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. ஒரு வாழ்க்கை நடத்துறதுக்கு அவங்களுக்கு எப்படி போகணும் எப்படி போகக்கூடாது நீங்கள் நம்ம ஒரு நல்ல ஜோதிடர்கள் சொல்லி கொடுத்தாங்கனாலே போதும், அவங்க வந்து அந்த பாதையில நடக்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. இதை வந்து என்னால இந்த அக்ஷய லக்ன பத்ததி முறையில வந்து சொல்ல முடிகிறது. இந்த முறை எங்களுக்கு சொல்லி கொடுத்த எங்கள் குருநாதர் திரு புதுவுடை மூர்த்தி ஐயாவுக்கு முதல்ல என்னோட வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜாதகருடைய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா திருமணத்தை பத்தி கேள்வி. இந்த ஜாதகிக்கு வந்து 23 வயதாகிறது. ஜாதகருடைய பிறப்பு லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஷ லக்னம். தற்போது அவங்களுக்கு ஏஎல்பி லக்னம் வந்து கடகம். அப்ப ஏஎல்பி லக்னம் கடகம், லக்னத்துல வந்து செவ்வாய் சுக்கிரன் புதன், சிம்ம ராசியில் வந்து சூரியன் ராகு, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் கேது, மீன ராசியில் குரு, மேஷத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஏஎல்பி லக்ன புள்ளி என்னன்னு போகுது பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம் 2 போயிட்டு இருக்கு. பூச நட்சத்திரம் அதிபதி சொல்லக்கூடியவர் 7-8 அதிபதியான சனி பகவான். அவர் எங்க அமர்ந்திருக்கிறாருன்னா ஏஎல்பிக்கு 10 இடத்துல வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறாரு. ஸோ இந்த ஜாதகருக்கு அஷ்டமாதிபதியும் 7 அதிபதியுமான சனி பகவான் 10 அமர்ந்திருக்கிறார். ஒரு ஜாதகருக்கு மன அழுத்தம் அப்படிங்கிறது தருது இந்த ஜாதகருக்கு. ஏன்னா இது எப்ப சரியாகும்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய கேள்வி வந்து திருமணத்தை பத்தி. அப்போ 7 அதிபதி எங்க உட்கார்ந்துருக்குன்னா 7 வீட்டிலேருந்து 4 வீட்டு இருக்கு, கண்டிப்பாக திருமணம் நடக்கக்கூடிய காலம். எப்போன்னு கேட்டீங்கன்னா இந்த லக்ன புள்ளி மாறியதற்கு பின் இந்த ஜாதகருக்கு திருமணம் நடக்கும். லக்னாதிபதி எங்க அமர்ந்திருக்கிறாருன்னா 5 இடத்தில். 5 அதிபதி எங்க உட்கார்ந்துருக்கிறாருன்னா லக்னத்தில். இந்த செவ்வாயும் சந்திரனும் இந்த ஜாதகருக்கு பரிவர்த்தனை, கண்டிப்பாக இந்த ஜாதகருக்கு மன மகிழ்ச்சியான திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஜாதகன் மூலமாக நாம சொன்னோம். பட் இப்ப கிடையாது, ஆகஸ்ட் 2023 வரைக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த D9 போயின் இருக்கு. அதற்கு அப்புறமா தான் இவருக்கு இந்த திருமணத்திற்குண்டான காலம் அப்படிங்கிற மாதிரியே சொல்லலாம். இப்ப D9 எங்க அப்படின்னு பூச நட்சத்திரம் 2 ஏஎல்பியிலிருந்து 3 D9 இயங்கின் இருக்கு. ஸோ இந்த D9 மாற்றத்திற்கு பிறகு இந்த ஜாதகருக்கு திருமண வாய்ப்பு நல்லாவே இருக்கும், இவங்களோட மன மகிழ்ச்சிக்குண்டான திருமணத்திற்குண்டான காலமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். இந்த ஜாதகருக்கு அஷ்டமாதிபதியாய சனியும் வருவதால் இவருக்கு இவங்க லக்னப்படி நட்சத்திர புள்ளி அனுசரித்து இந்த ஜாதகருக்கு பரிகாரங்கள் கூறப்பட்டது. அக்ஷய லக்னப்படி நட்சத்திரம் அனுசரித்து இவர்களுக்கு பரிகாரம் கூறப்பட்டது, அதை செய்யறோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அவங்க திருமண வாழ்க்கை வெற்றி பெற இன்னும் 1 காலத்தில் இந்த லக்ன புள்ளி மாற்றத்திற்கு பிறகு இவங்களோட திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெற நம் வாழ்த்துவோம். நன்றி. மீண்டும் இதுபோல் ஒரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம். வணக்கம்.